சிறுபான்மை சமூகத்தினரும் தேச பற்றுக்கொள்ள செய்வது பெரும்பான்மையினரின் அன்பு கடமையாகும். இவ்வறிக்கையில் நாம் சில சமூகத்தினர் கை கொண்ட முறை தவறுகளை எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது எதிர்காலத்திற்கு படிப்பினை காட்டி எச்சரிக்கும் பொருட்டுத்தானே அன்றி, இன்று அச்சமூகங்களின் வழிவந்தோரிடம் இந்து சமூகத்தினர் மனவேற்றுமை பாராட்டி பூசலிடுவதற்கு தூண்டுமுகமாக வல்ல. தங்களைப் போலவே இந்நாட்டில் வாழும் ஏனைய சமூகத்தினரும் சம உரிமை பெற்ற சக பிரஜைகளே என்ற உணர்ச்சியை நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினரான இந்துக்களே முன்னின்று நடத்தி காட்ட வேண்டும் என்பதே நமது விருப்பம். பிற மதத்தினர்களிடமும் அன்போடு பழகி இந்நாட்டில் உள்ள எல்லா மத பிரஜைகளும் ஒரே போல் பாரதியர்தாம் என்று அவர்கள் உணருமாறு செய்வதை இந்துக்கள் ஒரு கடமையாக மதித்து பொறுப்புணர்ச்சியுடன் ஆற்ற வேண்டும் என்பது நமது விருப்பம். அவ்விதம் செய்தால்தான் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தோருக்கும் பாரதமே தமது தாயகம் என்ற சுதேசாபிமானம் உறுதியாக உருவாகி நிலைக்கும். சுதந்திர போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தோரில் பலருக்கு இதற்கு மாறான உணர்ச்சி அச்சமூக தலைவர்களாலேயே தூண்டப்பட்டு அதனால் நிகழ்ந்த உற்பாதங்களை நாம் மறவாதிருப்பின் இவ்வாறு சிறுபான்மையினருக்கு சுதேசாபிமானம் பாரதத்திடம் உறுதிப்படாவிடில் எதிர்காலத்தில் எத்துணை அபாயம் ஏற்படக்கூடும் என்று காண்போம். மனித குலம் முழுவதற்கும் பொதுவான ஒரே ஈசனின் குடிமக்களாகவும் குழந்தைகளாகவும் நாட்டின் சகல பிரிவினரும் ஒன்று கூடி உழைத்தால்தான் இந்நாட்டை உலகுக்கே உதாரணமானதோர் ஆன்மீக மையம் கொண்ட அமைதி நாடாக உருவாக்க இயலும்.